பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜப வேலைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சூழ்நிலைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, வருகிற வாரம் ஐந்தாவது வாரமாக இருப்பதினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஜப கையேடின் அடிப்படையிலே இந்த வாரம் திருச்சபை நிர்வாகிகளுடைய குடும்பங்கள் இந்த ஆராதனையை வழிநடத்துவார்கள். அது குடும்ப ஆராதனையாக நடைபெறும். ஆராதனைக்கு பிறகு சபை நிர்வாகிகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கப்படும். எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவையும் சிருஷ்டித்த எங்கள் சிருஷ்டிகரே, ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்குரைத்தவரே, அதை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய தூய் ஆவியானவரின் கிருபைகளை தருபவரே, அற்பமாய் எண்ணப்பட்ட சிறுபாவிலுடைய வாழ்வை அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக நீர் பயன்படுத்தின ஆண்டவர், என்னையும் எங்களையும் அப்படி பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் கொடுத்த அந்த அருமையான ஜப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரர் ராஜேஷ்காக நான் ஜெபிக்கிறேன். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதற்கு உதவி செய்யும். குடும்பத்துக்காக அவர் படுகிற பிரயாசங்கள், அவருடைய எண்ணங்கள், ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தனை வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தற்சமயம் அவர் செய்து வருகிற வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையின் மூலமாக நீர் தருகிற வருமானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரையும் சித்தம் இருந்தால் ஒரு நிரந்தரமான வேலையை ஐயாவுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் அவரை பாதுகாத்துக்கொள்ளும், பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீத்தாரும். கடந்த நாட்களிலே ஐயாவுக்கு நீ ஏற்பட்ட எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாத்த கர்த்தர் தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். மகள் பிரமிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரமிக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து வளர உதவி செய்யும். குறிப்பாக சுவாமி, மகளுடைய பலவீனங்கள் அறிந்திருக்கிறீர். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த எலும்புகள் கூடுவதற்கு கிருபை செய்த ஆண்டவர், தொடர்ந்து சுவாமி மகளை நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினரையும் உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம், இந்த குடும்பத்தினுடைய விருப்பம், உடைய மனதின் விருப்பங்களை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். சுவாமி, உம்முடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சுவாமி, அவ்வண்ணமாக உடைய மனதின் விருப்பங்களை கர்த்தாவே நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை இவளுடைய வாழ்விலே நீர் செய்யும். கர்த்தர் நீர் இவளை ஆசீர்வதிங்க. சுவாமி, திருமணத்தின் ஆசீர்வாதங்களை இவளுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வண்ணமாக சுவாமி, எங்களுடைய மகள் பிரதிபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்விலே நீர் வியாதிகளை அனுமதித்தாலும் சுவாமி, அந்த வியாதியின் மத்தியிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு அதை ஏதுவாக நீர் பயன்படுத்தியிருக்கிறீர். அவ்வண்ணமாக பிரதிபா மூலமாக உம்முடைய அன்பை அநேகருக்கு ஆண்டவரே இந்த வியாதியின் படுக்கையிலே அறிவிப்பதற்கு நீர் கிருபைகளை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளை பலப்படுத்தும். இம்மட்டுமாக கொடுத்த சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாரும். ஆண்டவரே, அவள் உமக்குள் இன்னும் அதிகமாக வளர நீ உதவி செய்யும். குறிப்பாக சுவாமி, மகன் கெவினுக்காக நான் ஜெபிக்கிறேன். கெவினை ஆசீர்வதிங்க. அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான ஞான நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனை ஆசீர்வதிங்க. சிறு வயது முதல் அவன் உமக்காக வளர்க்கப்படவும், இப்பொழுது மகன் அட்டன் பண்ற இந்த ஆன்லைன் வகுப்புகளிலே உம்முடைய கிருபை மகனோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டோக்காக, அவர் செய்கிற பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். தேவரீர் உமக்குள் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு அவருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும்.
பலவீனங்களை மாற்றும். இந்த குடும்பத்தினரையும் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். மகள் பிரதிபாக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீ தந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் அந்த தொற்றுகள் எதுவும் மகளை அண்டாதபடி கர்த்தர் தாமே மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்கிற இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் செய்வதற்கு தேவநீர் வேண்டிய கிருபைகளை நீ தாரும். அது மாத்திரமல்ல சுவாமி, எங்களுடைய மகள் சுஜிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுஜியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாக மகளை பாதுகாத்து வருகிற ஆண்டவர், தொடர்ந்து நீர் மகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, ஐயா தினேஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் அவருக்கு ஏற்பட்ட சுகவீனத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் ஐயாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பலத்தை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, மகன் யாபேஸ்காக, ஆண்டவரே அது மாற்றமல்ல மகள் ஷெரீனா பர்னிஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் சிறு வயது முதல் உமக்குள் வளர்க்கப்பட உதவி செய்யும். இயேசுவை தங்கள் வாழ்வின் இரட்சகராக அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் தாமே நீர் வேண்டிய கிருபைகளை தாரும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். இந்த மூன்று குடும்பங்களையும் உம்முடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இந்த பிள்ளைகளில் ஆசீர்வதிங்க. இவளுக்கு வேண்டிய தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீவர் புயலினுடைய பாதிப்பிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்து கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது சுவாமி. அநேக மக்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் போது, மின்சார வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது, ஒருவேளை உணவிற்காக அவர்கள் அங்கலாய்க்கும் பொழுது, நீர் எங்களுக்கு மூன்று வேளையும் நல்ல உணவையும் நல்ல ஒரு உறைவிடத்தையும், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு உடையையும் நல்ல ஒரு உறவுகளையும் நீர் கொடுத்திருக்கிறீர். விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பார்க்கலும் நாங்கள் மேலானவர்கள் அல்ல சுவாமி. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சித்த கிருபை. விசேஷமாக நீவர் புயலினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாய குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கம் மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அநேக இடங்களிலே சுவாமி அரசு செய்ய வேண்டிய நிவாரணத்தை சரியாக செய்ய உதவி செய்யும். ஆண்டவர், நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற அடுத்த புயலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மழையை கொடுக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த மழையினாலே எந்த பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வருகிற இந்த புயலை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை அறிந்திருக்கிறீர். தேவரீர் உம்முடைய வல்லமைக்கு முன்பாக எங்கள் ஒருவராலும் எங்கள் ஞானத்தினாலும் நாங்கள் நிற்கக்கூடாது என்பதை மறுபடியும் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீர். எனவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புயலின் பாதிப்பிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் பகுதியிலே முன் துப்புரவு பணியில் ஈடுபட்ட, ஆண்டவரே கடந்த நாட்களில் ஈடுபட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌர தாஸ்காக, சௌர ஆனந்துக்காக, சௌர வெள்ளம்மாக்காக, சௌரி சங்மாக்காக, சௌதரி அஞ்சுதம்காக, ஆண்டவரே சௌதரி சல்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த பிள்ளைகள் எல்லாம் கடந்த பல வருடங்களாக இந்த பகுதியிலே எங்களுக்காக துப்புரவு பணி செய்வதற்கு நீர் பயன்படுத்தியிருக்கிறீர். இப்போதும் அவருடைய வேலையற்ற இந்த சூழ்நிலை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாரும். இந்த சேஞ்ச் ஆஃப் கான்ட்ராக்டை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. புதிதாக எங்கள் பகுதியிலே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் படுகிற பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சகலவிதமான நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த துப்புரவு பணி செய்யும் போது தேவரீர் அவர்களை மாத்திரமல்ல அவருடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாயினாலும் எங்கள் வார்த்தையினாலும் ஆண்டவரே அவர்களை நாங்கள் கனமுள்ளவர்களாக நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். அது மாத்திரமல்ல சுவாமி, அவருடைய திருச்சபையிலே வீட்டிலிருந்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் வில்லியம் ஜேக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் ஜான் கேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் ஷீபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபைகளை தந்து இம்மட்டுமாக இவர்களை வழிநடத்தி வருகிறீர். இவர்கள் செய்கிற பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட அந்த பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே அந்த உக்ரான பொறுப்போடு நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாய் செய்யவும் ஆண்டவர் அவர்கள் செய்கிற வேலையிலே சுவாமி கர்த்தாவே நீர் அவர்களை உயர்வு அடைவை செய்வதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே இவளுக்கு ஏற்ற வருமானத்தை தருகிறீர். திருச்சபைக்காக அதை கொடுப்பதற்கும் அவளுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். தொடர்ந்து நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இதனாலே எங்களை உங்கள் அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வருகிற வாரம் நடைபெறப் போகிற எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்ப ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய நிர்வாகிகள் தங்கள் குடும்பங்களோடு இந்த ஆராதனை நடத்தும் பொழுது கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சுவாமி இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணுகிற அசோக் ஐயாக்கா நான் ஜெபிக்கிறேன். அசோக் ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. மேன்மேலும் இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண உதவி செய்யும், பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவருடைய மனைவிக்காக, மகன் மோசஸ்க்காக, அவருடைய பலவீனங்களுக்காக, மகள் கிருத்திகாக்காக, மகள் சகாயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும், அவர்களை பலப்படுத்தும். அன்றைய இப்போதும் சுகவீனமாக இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் செயலருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு இருக்கிற இந்த சுகவீனத்தை அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த வழியிலிருந்து ஐயாவுக்கு நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய கிருபையினாலே அவரை வழிநடத்தும். உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவரீ நீர் வேண்டிய கிருபைகளை நீ தாரும். ஐயாவுக்கு நல்ல சுகத்தை தாரும். உட்கொள்கிற மருந்துகள், எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவருக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு ஏதுவாய் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற மகள் மெலிட்டாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். மகள் இவான்ஜலினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே விசேஷமாக மகள் லாய்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளைக்கும் ஆண்டவரே தூரமாக சென்று இந்த டயாலிசிஸ் பண்ணும்பொழுது கர்த்தாவே வேண்டிய பிரயாண கிருபைகளை நீ தாரும். ஆண்டவரே ஏதோ போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய கரம் மகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதிபாக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜொபின்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸோ எஸ்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். மகள் கல்யாணிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸோ ஐசன் லாரன்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். மகள் பிரியாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய ஜான் ரத்னம் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராபர்ட் புஷ்பராஜ் ஐயாக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜான் ஐயாக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு சுவாமி அநேகர் எங்கள் திருச்சபையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும். ஆண்டவரே ஒருவேளை அவருடைய பெயர்களை நாங்கள் சொல்லி ஜெபிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்விலே நீ செய்யும், ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும், நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும். இதனாலே ஜெபித்த எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். வருகிற மாதம் எங்களுக்கு பண்டிகை மாதங்களாக இருப்பதினாலே சுவாமி எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.